அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான

உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் இருக்கிறது சிறப்பு தான் ஆனா அங்க ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கார் பலவீனமா இருக்கார் அதுவும் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கார் இருக்கார் ஆனாலுமே அந்த ஐந்தாம் இடத்த அதிபதியான புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கறது கூடுதல் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி நீச்சமா இருக்கும் இருமுறை யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு சிறப்பு பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கும் காரணத்தினால அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பேச்சிலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது பேசுறது தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி செலவுகளும் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது உங்களுக்கு நல்லது மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானாதிபதி உபஜயஸ்தானாதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஒரு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு தான் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்குமே இந்த மாதத்துல அழைச்சல் சற்று இருந்தாலும் இந்த மாத பிற்பகுதியில அது உங்களுக்கு சிறப்பதா உண்டாக்கும் நான்காம் இடம் சுக தாயார் ஸ்தானத்தை சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்போ ரொம்ப நாளா தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கவங்களுக்கு தாயோட கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடிய அமைப்பு உண்டாகும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால ஒரு சிலர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது தொழில் சார்ந்த அல்லது வேலை சார்ந்த பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் அதிகம் கொடுக்கும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் மனையிடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கு ராகு கேதுவனுடைய பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு ராகு பகவான் பதினோராம் பாவகமான லாபஸ்தானத்துல இருக்கார் உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறது அனைத்து விதத்திலையும் நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த ராகு பகவான் யாருடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கார்

வண்டி மனை இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் வாங்கறதுக்கும் ரொம்ப சாதகமான நேரம் இது அல்லது பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்க ஆசைப்பட்ட வாகனத்தையோ ஆசைப்பட்ட இடங்களையோ வீட்டையோ வாங்கறதுக்கான அமைப்புகள் இருக்கு விவசாய துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க விளைவிச்ச பொருட்கள் மூலமா நல்ல லாபங்கள் காணக்கூடிய மகசூல் காணக்கூடிய அமைப்பு இருக்கு பஞ்சமாதிபதியான அந்த புதன் பகவான் ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ ரொம்ப நாளாக காதல் சார்ந்த விஷயத்துல தடைகள் இருக்கு காதல் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா நடக்க மாட்டேங்குது இழுப்பறி நிலையில இருக்கு பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்கங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கும் நீங்க எடுக்கும் முயற்சிகள் காதல் திருமணம் சார்ந்த விஷயத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகள் இனி வரும் காலகட்டத்துல நிச்சயமா பெற்றோர்களுடைய ஆதரவும் கிடைத்து உங்க முயற்சிகள் பலிதமாகும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு சாதகமாயிருக்கு அதே மாதிரி காதல் காரகனான வந்து சுக்கர பகவான் நீச்சம் அடைஞ்சு கேது சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால காதல் சார்ந்த விஷயத்துல சற்று ஏதாவது தொந்தரவுகள் அதாவது சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலுமே தொந்தரவுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கலத்திரஸ்தானத்துல புதன் அமர்ந்து சனி பகவானுடைய பார்வையும் அவருக்கு பெரும் காரணத்தினால ஏழுக்குரியவனான கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்துரஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கணவன் மனைவியா இருக்கவங்களும் சரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதோ இல்லையோ ஆனா மூன்றாம் நபர்கள் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கோட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க எதுலையுமே சிந்திச்சு செயல்பட பாருங்க அதே மாதிரி ரொம்ப நாளா கடன் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கடன் அடையறதுக்கு வழிமுறைகள் நிச்சயம் பிறக்கும் ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்துல சூரிய பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கும் காரணத்தினால நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தையுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள்ல அல்லது தந்தையுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நல்ல வருமானம் காணக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் அவங்களோட இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் ஏன்னா குரு பார்வை அங்க இருக்கு எதிர்ப்பு பகை இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் ஆனா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதே மாதிரி எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் எதிர்பாராத சம்பவங்களை கொடுக்கக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ அஷ்டமஸ்தானம் சுபத்துவம் அடையும் காரணத்தினால வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமான நேரம் இது சொந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டு நீங்க தங்கி வேலை பார்க்கணும் படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான நேரம் நாடு சார்ந்த உங்க எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய அமைப்பு ரொம்ப சாதகமாவே இருக்கு அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து அந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் வெளிநாட்டுக்கு காரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பதினோராம் பாவகமான லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினாலையும் அந்த ராகு பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் அந்த புதன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி அவருடைய நட்சத்திரத்துல இருக்கிற காரணத்தினால நீங்க வெளிநாடு சென்று வெளியூர் சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்புகள் ரொம்ப சாதகமாவே இருக்கு இந்த காலகட்டத்துல அதுலேயும் குறிப்பா தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சாதகமான காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல நுழைகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கு அல்லது ஏற்கனவே அந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல புதிய உத்வேகத்தையும் புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் இருக்கும் பாகியாதிபதியான அந்த சனி பகவான் பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அந்த சனி பகவான் ஸ்தான பலத்தோட கர்ம தொழில் இருக்கும் காரணத்தினால இது வரைக்கும் ஒரு செட்டில் ஆகல நல்ல வேலை உங்களுக்கு அமையல ஏதாவது ஒரு வேலை கிடைச்ச வேலையை இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கேன் என் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான நேரம் ஏற்கனவே வேலைக்கு போகணும்னு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும் தொழில ஒரு முன்னேற்றம் காணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல சாதகமான நேரம் அது பத்தாம் பாவகம்ங்கிறது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல நன்மதிப்பையும் கௌரவத்தையும் புகழையும் பட்டத்தையும் பெறக்கூடிய சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் நூறு சதவீதம் சாதகமான நேரம் அரசு துறையிலையும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கு லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்து குரு பகவானுடைய வீட்டிலேயே இருக்கும் காரணத்தினால நல்ல பல அனுகூல மேன்மைய உங்களுக்கு நிச்சயம் உண்டாக்கி கொடுப்பார் அதே மாதிரி கடந்த காலங்கள்ல எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைச்சு அதுல தடங்கல்கள் இருந்ததோ அந்த விஷயங்களையெல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பு லாபம் வருமானம் தரக்கூடிய அமைப்புங்கிறது சாதகமாகவே இருக்கு தடங்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல அகலக்கூடிய அமைப்பு உண்டாகும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாணவர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் மேன்மைகள் காணக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய அமைப்பு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் தேக்கங்கள் இருந்தது அப்படின்னா அந்த தேக்கங்கள் எல்லாம் அகன்று இனிவரும் காலகட்டத்துல ரிசர்ச் சார்ந்த ஃபீல்டுல நல்ல ஏற்றம் காணக்கூடிய அமைப்புங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்